வாங்க திருடனாச்சே இவன் இதுக்கு இங்க வரான், அது சூர்யாவோட சேர்ந்து வரான், கல்யாண மண்டபத்துல வேலை செய்யறானோ. எடுத்துக்கங்க. நீயா? ஐயா, என்னாச்சு ஐயா? இவனை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஐயா, நீங்க கோவப்படுற அளவுக்கு அப்படி என்ன இவன் பண்ணிட்டான்? ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா இவனை? இல்ல, நான் வேற யாரோன்னு. தப்பா நினைச்சிட்டேன். யார் இந்த பையன்? ஐயா, இவ பேரு சின்ன தம்பி, நம்ம கடையில தான் வேலை பார்க்கறான் ஐயா. இவனை நீங்க கடையில பார்த்தது இல்லையா? இல்ல, நானும் இவரை பார்த்தது இல்லையே பாசு. நம்ம கருப்பட்டி காஃபி கடையில சிறுதானிய உணவகம் நடத்துறோம்ல, அதுக்கு காரணமே இவன் தான். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போனப்போ அங்க இவனை பார்த்தேன். ரொம்ப திறமையான பையன் ஐயா. சிறுதானியத்தை வச்சு பல ஃபுட் ஐட்டம் பண்ணுவான். ஒவ்வொன்றும் செம்ம டேஸ்டாக இருக்கும். நம்ம கடையில் இவனுக்குன்னு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. பவித்ராவோடலாம் அண்ணன் மாதிரி பழகுவான். ஓ, அப்படியா? ஐயா, நீங்கள் காஃபியை கோபமாக தட்டி விட்ட உடனே நான் பயந்துட்டேங்க ஐயா. நமக்கும் ஐயாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதே, நம்மளை ஏன் கோச்சிக்கிறாருன்னு எனக்கு குழப்பமாயிருச்சு. சமீபமா வேற நான் எந்த தப்பும் பண்ணாமலே ஒரு ஆளு என்னைய துரத்தி துரத்தி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த வரிசையில இன்னொருத்தரும் சேர்ந்துட்டாருன்னு நினைச்சிட்டேன். ஐயா, நான் வேணா வேற காஃபி போட்டு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டுவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஐயையோ, அசல் தூத்துக்குடி கருப்பட்டி காஃபி, ஏலக்கா சுக்கு எல்லாம் நொறுக்கி போட்டு கொண்டு வரேன். வேணாம்பா. ஐயா, அத குடிங்க ஐயா, உங்க கோபம் எல்லாம் அப்படியே காத்தோட காத்த பறந்து போயிடும். வேணாம்னு சொல்றேன்ல, திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு விடு. சரி சின்ன தம்பி, இப்ப விட்டு ஐயா தேவைப்படும் போது கொடுக்கலாம். இப்ப அதெல்லாம் கிளீன் பண்ணு. சரி பாஸ். அங்கிள், நீங்க யாராவது சாப்பிடுறீங்களா? வேணாம் சார். ஆண்டி, நீங்க? அதெல்லாம் வேணாம். சந்திரு ஸ்வேதா, நீங்க சாப்பிடுறீங்க? அதெல்லாம் வேணாம்டா, நாங்க சாப்பிட்டோம், போதும். சரி, நீங்க பேசிட்டு உட்காருங்க. ஐயா, நீங்க பேசிட்டு இருங்க ஐயா, உட்காருங்க ஐயா. ஐயா உட்காருங்க, பாப்பலாம். எங்க வைக்கிறது? அங்கே வை, வச்சிருங்க. சரி, எல்லாம் வந்துருச்சு? இல்ல, எல்லாமே வந்துருச்சு. அத்தை,
பவி, என்னமா என்ன ஆச்சு? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏன் கண் கலங்குற? தெரியும் அத்த, இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த சந்தோஷம், அதை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏழு ஜென்மோன்னு என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. உங்களையெல்லாம் என்னோட சொந்தமா பந்தமா அடைஞ்சு வாழ்ற இந்த ஒரு ஜென்மமே போதும் அத்த. பவி, எதுக்கு ஏன் இப்படி எமோஷனல் ஆகுற? ஆமா பவித்ரா, நல்லது நடக்கணும்னு நேத்திக்கோ இன்னைக்கோ எழுதி வைக்கல, அதெல்லாம் என்னைக்கோ எழுதி வச்சிருக்காங்க. நாம நடந்துகிட்டே இருக்கோம், நமக்கு சேர வேண்டிய ஒவ்வொன்றும் அது அது இடத்துல நின்று நம்ம கையை பிடிச்சி நடக்க ஆரம்பிச்சிடும். இதுல சில கெட்டதெல்லாம் அடக்கம்தா. அண்ணி, அத்தை சொல்ற மாதிரி சூர்யா முத ஸ்டாப்பிங்ல உங்க கைய பிடிச்சான்னு வச்சுக்கோங்க, நாங்க எல்லாரும் அடுத்து 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 பின்னாடியே எல்லாரும் உங்க கைய பிடிச்சிட்டோம். உங்களை வேண்டாம்னு சொன்ன எங்க அப்பாவே எங்களோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு, அப்புறம் என்ன வேணும்? பவித்ரா, யாரும் எந்த கணக்கு போட்டும் வாழ்க்கையை நடத்துறதில்ல. முத முத உன்னை பார்த்த உடனே எப்படியாவது உன்னை என் குடும்பத்தோட சேர்த்துக்கணுங்கிற நினைப்பு எனக்கு சும்மா வரல. உன் வாழ்க்கை வீணாயிடக்கூடாது, நான் அதில் தோத்து போயிடக்கூடாதுன்ற ஒரு முடிவோட ஆரம்பம் தான். அதெல்லாம் மட்டும் இல்லை, உன்னோட முயற்சியும் உன்கிட்ட இருந்த அந்த பொறுமையும் தான் சூர்யாவை மாற்றி இப்படி கொண்டு வந்திருக்க. இன்னைக்கு சூர்யா இவ்வளோ கம்பீரமாக நிற்கிறான்னா அதுக்கு பின்னாடி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு நிமிஷம், எங்க அண்ணிக்கு வளகப்ப விழாவா இல்ல அவங்க புருஷனுக்கு பாராட்டு விழாவா? வாலு, அவ புருஷன் உனக்கு என்னடி வேணும்? எங்களோட மூத்த அண்ணே. சரி சரி, வாயாடிங்களா, முதல்ல இதெல்லாம் எடுத்து வைங்க, போங்க. எல்லாம் பார்த்து கரெக்டா செக் பண்ணி வைங்க, சரியா? இது வைக்க. பிரியா, குடு. செட்டு செட்டா பார்த்து எடுத்து வைங்க, சரியா? என்னடாது கடையை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக நீங்க கொடுத்த வளையல், இப்போ அது நடக்கிற மாதிரி இல்ல. அதனால இல்ல, திருப்பி கொடுத்துடலான்னு. சரி, வேற என்னெல்லாம் திருப்பி கொடுக்கலான்னு கணக்கு வச்சிருக்கேன். பரவாயில்லடா, அஞ்சு நிமிஷத்துல நீ எல்லாத்தையும் ஒரேடியா மாத்திட்ட, இன்னும் நிறைய இருக்குல்ல, குடு அதையும் வாங்கிக்கிறேன். சொல்லுடா, வேற என்னெல்லாம் இருக்கு? வேற எதுவும் இல்லம்மா. எப்படா வேற எதுவும் இல்லையா? இருக்குல்ல, இதோ சின்ன வயசுல நீ பிறந்தப்ப நான் உனக்கு கொடுத்த தாய்ப்பால் இருக்கு, இன்னும் எவ்வளவோ இருக்கு, எல்லாத்தையும் திருப்பி கொடு, நான் வாங்கிக்கிறேன். கொடுக்கறியா? பேசுறீங்க, நான் எதுவுமே தப்பா பேசல பிரியா. மா, ப்ளீஸ் மா, மனசுல எந்த நோக்கமும் இல்லாம எடுத்த முடிவுதாமா இது? ஆனா நீங்க தப்புன்னு சொன்னா அது கண்டிப்பா தப்புதாமா? அந்த தப்பை நான் இனிமே செய்ய மாட்டேமா, மன்னிச்சிடுங்க. ஆமா அத்த, நீங்க யாரோ நினைச்சு பிரிச்சு பார்த்தல நாங்க இதை செய்யல அத்த. உங்க மனசு கஷ்டப்பட்டிருந்தா தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அத்த. மா,
அண்ணிய பார்த்து ஏன் இவ்ளோ எமோஷனல் ஆகுறேன்னு கேட்டிங்கல்ல, இப்ப நீங்க ஏன் இவ்ளோ ஹைப் ஆகுறீங்க? நீங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்கம்மா. அதான் பொண்ணி, அன்ப கொடுத்தாலும் பொருள் அள்ளி கொடுத்தாலும் புடிச்சு செஞ்சானா அதுல கணக்கு வழக்கே இருக்காது. சரி சரி போதும், ஃபங்க்ஷன் மூட டைவர்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரி சரி அந்த வளையல கொடு. இது உன் கையிலேயே இருக்கட்டும். அம்மா கிஃப்ட் கணக்குலலாம் இந்த வளையல் சேராது ஓகேவா? வாயடி எப்படி பேசுறா பாத்தீங்களா நீ? என் மருமகளுக்கு போடணும்னா நான் கணக்கே பார்க்க மாட்டேன். ஆமா பவி, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்னடா இது? இந்த ஐஷு. ஆ இந்த. தேங்க் யூ பிரியா. பிரியா இந்த. தேங்க் யூ அத்தை. இது உங்களுக்கு. எதுக்குப்பா இதெல்லாம்? அம்மா இந்தாங்கம்மா. இதுல அப்பாவுக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கு. எல்லாருக்கும் நான் செய்ய வேண்டிய முறை. டேய் சிறு தம்பி, எங்கடா போற? யாரோ முக்கியமானவங்களுக்கு காப்பி கொண்டு போய் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போனேன், ஏன் கொடுக்காம கொண்டு வந்துட்ட? அட அதை ஏன் கேக்குற பாட்டி? கொண்டு போன இடத்துல ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. பிரச்சனையா? என்னடா பிரச்சனை? அது என்னன்னு புரியல பாட்டி. ஒரு பெரியவர் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காருல, அவருக்கு காஃபி கொடுக்க சொல்லி தான் பாஸ் என்னை அனுப்புனாரு. நானும் காஃபியை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். அவரு காரணமே இல்லாம என் மேல கோவப்பட்டாரு பாட்டி. எதுக்காகவோ ரொம்ப டென்ஷன் ஆகி என்னைய முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. என் காஃபியவும் வேணான்ட்டாரு. இதுக்கு தாண்டா ஒவ்வொருத்தர்கிட்டயும் டீசெண்டா பழகி காஃபியை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நீ ஊர்க்கார மாதிரி அப்படியே போய் நின்னு இருப்ப. ஐயோ பாட்டி, நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க. அவரு ஏதோ உன்ன மனசுல வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட கோவப்படுறாரு. என்னை பார்த்ததும் எங்கேயோ பார்த்த மாதிரியே மூஞ்ச கடுகடுன்னு வச்சுக்கிட்டாரு. ஆமாண்டா, நீ 40 ஏக்கர் நிலம் வச்சிருக்க பாரு, உனக்கு அவருக்கும் வாக்கியா வரப்பு சண்டை. நீ பண்ண தண்டா தப்பு. இத பார், இந்த காப்பியை என்கிட்ட கொடு, நான் எப்படி கொண்டு போய் கொடுக்கறேன்னு மட்டும் பாரு. ஐயோ வந்து பாருடா. பாக்குறேன் பாக்குறேன் போ.